हेलो फ्रेंड्स वेलकम टू सत्या समयल इनकी रोम्बवे टेस्टियाना वेजिटेबल पनीर बुर्जी एप्पडी पण्णறது அப்படிን பார்க்கலாங்க இது வந்து பிரெட்க்கு ஸ்டஃபிங்கா வச்சுக்கலாம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பன்னீர் புர்ஜி பண்றதுக்கு நான் வேக வச்ச ஸ்வீட் கார்னும் பட்டாணியும் எடுத்துர்க்கேன் இது வந்து ரெண்டுமே ஃப்ரோசன் தான் அதோட வந்து குடமிளகா வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் முதல்ல பன்னீரை வந்து நம்ம உடைச்சு விட்டுக்கலாம் நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துர்க்கேன் பெரிய கியூபா இருந்தது அப்படினா நீங்க வந்து பெரிய கண்ணுள்ள திருவில வந்து திருவி எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன கியூபா இருக்குறதனால கையிலே வந்து கொஞ்சமா மசிச்சு விட்டுக்கறேன் இப்போ நம்ம புர்ஜி பண்றதுக்கு கடாய் வச்சிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏனா வெண்ணெய் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து மெல்ட் ஆகி கருகிராம இருக்கறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறது இதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்ல பிரவுன் கலர்ல ஆகற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சூப்பரா பச்சை வாசனை நீங்கி நல்லா வறுபட்டுருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எதுவுமே வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து வதக்க வேண்டியதில்லை கொஞ்சம் கிறிஸ்பா இருந்தா தான் டேஸ்டா இருக்கும் அதனால வெங்காயம் வந்து லேசா நிறம் மாறற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டா போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொடி சேர்த்தறலாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் காரத்தேவைக்கு தனி மிளகாய்த்தூள் गरम மசாலா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பொடியினுடைய பச்சை வாசனை நீங்கறதுக்காக ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன் தக்காளி வந்து லேசா கொலைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா வந்து அடிபிடிக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துனா போதும் மசாலா வந்து அடியில ஒட்டாம இருக்கறதுக்காக இப்போ பாருங்க மசாலா பொடி எல்லாமே தக்காளி வெங்காயத்து கூட நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்த மக்காச்சோளம் பட்டாணி அதோட வந்து கொஞ்சமா வந்து குடைமிளகாய் சேர்த்திருக்கேன் எல்லாமே வந்து ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டா போதும் இப்போ வந்து காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தனதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டறலாம் குடைமிளகாய் வந்து பாதி அளவுக்கு வெந்தா போதும் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொடிச்சு வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்தனதுக்கு அப்புறமா சிம் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டா போதும் ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படினா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்ட் ஆன மாதிரி ஆயிரும் அதனால ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இந்த பன்னீர் புர்ஜி வந்து பிரெட்ல ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க फ्रेंड्स எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவையா இருந்தட சுவைத்து பாருங்க थैंक यू